வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தாட்ஸ் அன்பவுண்ட். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கானது. நாம் பிறந்தது முதல் இறக்கும் வரை உள்ள நாட்களையே நம் வாழ்நாள் எனலாம். நம்மில் எத்தனை பேர் இந்த வாழ்நாளை சரியான முறையில் வாழ்கிறோம்? தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் மாட்டு வண்டியின் சக்கரம் போல நம் ஓட்டத்தை யார் யாரோ மறைமுகமாக தீர்மானிக்கின்றார்கள். பெற்றோர்கள் முதல் ஆசிரியர்கள், உடன்பணியாளர்கள், உறவினர்கள் என இந்த மொத்த சமுதாயமே மறைமுகமாகவும் நேரடியாகவும் நாம் எவ்வாறு எந்த திசையில் எந்த வேகத்தில் ஓட வேண்டுமென்று நிர்ணயிக்கிறார்கள். குறிஞ்சி பூப்பது போல நம்ம சிலருக்கு அவ்வப்பொழுது ஞான உதயம் எட்டி பார்க்கும். ஆனால் அதையும் பாசுக்கயிற்றால் கட்டி அப்படியே பாதாளத்திற்குள் அமர்த்தி விடுவார்கள் இந்த சமுதாயத்தின் சில மாந்தர்கள். நம் அடிப்படை தேவையான உணவிற்காக ஓட ஆரம்பித்த நாம் இப்பொழுது அத்தியாவசியமற்ற தேவைகளையெல்லாம் பட்டியல் போட்டு முதுகில் மூட்டை மூட்டையாய் சுமந்து கொண்டு மூச்சிறைக்க ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு கட்டத்தில் எதற்காக ஓடுகிறோம், எங்கே ஓடுகிறோம் என்றே தடம் மறந்து தொலைந்து போகிறோம். சில ஞானிகள் இதை அறிந்து தங்கள் ஓட்டத்தை பாதியில் நிறுத்தி தனக்கான வாழ்க்கையை போதும் என்ற மந்திரத்தின் சக்தியால் அறிகிறார்கள். இலக்கை நோக்கி ஓடுவது தவறல்ல, ஆனால் இலக்கை எட்டியும் அதை உணராது வழி தவறுதல் பரிதாபத்துக்குரியது. நாம் ஓடிக்கொண்டே இருப்பதால் நம்மையும் நம்மை சுற்றி நடப்பவைகளையும் நம்மால் அதிகம் கண்டுகொள்ள இயலவில்லை. நம் ஓட்டம் இன்னும் தொடர்வதற்கு காரணம் நம்மை சுற்றி உள்ளவர்கள். எங்கே இவன் ஓட்டத்தை நிறுத்திவிட்டால் அவனை சுற்றியுள்ள அரிய வகை செல்வங்களை கண்டுகொள்வானோ, அப்புறம் நமக்காக இவன் ஓடமாட்டானோ என்று எண்ணி நம்மை ஓயாமல் அடித்து அடித்து ஓட வைக்கிறார்கள். மற்றவர்களுக்காக இவ்வளவு நாட்கள் ஓடினது போதும். சிறிது நேரம் உங்கள் பாதையில் நின்று சுற்றி பாருங்கள். உங்களை சுற்றி உள்ள அரிய வகை செல்வங்களை உங்கள் உடைமையாக்கி உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்மையும் நம்மை சுற்றி நடப்பதையும் அறிந்து புரிந்து இன்று முதல் நமக்காக நல்ல முறையில் நம் வாழ்நாளை செலவிட வேண்டும் என்னும் நோக்கத்துடன் இந்த பதிவை தொடங்குகிறேன். ஒவ்வொரு பதிவிலும் நான் படித்த, வாசித்த, அனுபவம் அடைந்த கருத்துக்களை உங்களுடன் பகிர விரும்புகிறேன். உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் SK.journaling என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரியப்படுத்துங்கள்.